சில பேர் வந்து விழுந்து விழுந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எந்நேரமும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் வந்து ஜாலியாக படிச்சுட்டு இருப்போம், ஹார்ட் ஒர்க் நிறைய போடலனாலுமே ஸ்மார்ட் ஒர்க் நிறைய போட்டிருக்கோம். தேடி தேடி நமக்கு என்ன வேணுன்றதை நாமளாக தேடனா அப்படின்னா தான் அதோட கஷ்டம் என்னன்னு நமக்கு தெரியும். தேடி கண்டுபிடிக்கிறப்ப தான் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு வரும். யூத் பேப்பரின் வணக்கம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என்னோடய பேர் தீபிகா. நான் இப்போ குரூப் 2 இன்டர்வியூ போஸ்டிங்கில் செலக்ட் ஆகிட்டு லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். குரூப் 2க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் சமச்சீர் கல்வி புக்ஸ் மட்டும்தான். நீங்கள் வந்து செய்யக்கூடாதது என்ன அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அந்த கோச்சிங் சென்டரில் இந்த புக்கு கிடைக்கிது, இந்த கோச்சிங் சென்டரில் இந்த புக்கு கிடைக்கிது, எல்லா புக்கையும் வாங்கி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுவோம், இதையும் படிப்போம் அதையும் படிப்போம் எல்லாத்தையும் படிப்போம் அப்படின்னு வந்து எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்காதீங்க. ஃபஸ்ட்டு மெட்டீரியலை ரொம்ப குவிக்காதீங்க. நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து சமச்சீர் கல்வி புக்ஸ்லேயே எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து அது மெட்டீரியல் மொத்தமாக கம்பைல் பண்ணி மெட்டீரியல் வந்து அவங்க வந்து போகிறோம் அப்படின்னா, கோச்சிங் சென்டர் போகிறோம் அப்படின்னா நம்ம அமௌண்ட் பே பண்ணி வாங்குவோம். வாங்குறப்ப வந்து அவங்க வந்து எல்லாமே கம்பைல் பண்ணி சிலபஸை வந்து கம்பைல் பண்ணி கொடுத்துருவாங்க. அது நமக்கு வந்து படிக்க ஈஸியாக இருக்கும். இருந்தாலுமே நம்ம வந்து தேடி தேடி நமக்கு என்ன வேணுன்றதை நாமளாக தேடனா அப்படின்னா தான் அதோட கஷ்டம் என்னன்னு நமக்கு தெரியும். தேடி கண்டுபிடிக்கிறப்ப தான் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு வரும். நம்ம தேடி கண்டுபிடிக்கிறப்போ தான் வந்து நமக்கே ஒன்று தோணும், நம்ம இவ்வளோ தேடி கண்டுபிடிச்சோம், ஃபஸ்ட்டு இந்த மெட்டீரியலை படிப்போம் அப்படின்னு நமக்கு வந்து தோண ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்றதா, உங்களுக்கு தேவையான மெட்டீரியலை நீங்களாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். யாரோ ஒருத்தவங்க கொடுக்குற மெட்டீரியலை நீங்கள் படிக்கவே வேண்டாம். நீங்கள் வந்து மெட்டீரியல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சமச்சீர் கல்வி புக்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாமே வந்து சமச்சீர் எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட மெட்டீரியல் சமச்சீர் கல்வி புக்ஸை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு சப்போஸ் அவங்களுக்கு புக்கு கிடைக்கல அப்படின்னாலுமே பிடிஎஃப் ஃபார்மட் நம்மக்கிட்ட இருக்குது, பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்ன நீங்கள் என்ன டாபிக் இன்றைக்கி படிக்க போகிறீங்களோ அந்த டாப்பிக்கை வந்து பிரிண்ட் போட்டுக்கோங்க, இல்லை வந்து நீங்கள் வந்து சிஸ்டமில் வச்சு கூட படிங்க. நான் எப்படி படித்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து சில புக்ஸ் கிடைச்சது, சில புக்ஸ் வந்து கிடைக்கல அப்படிங்கிறப்போ நான் வந்து டியூஷன் ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃப்ரீயாக ஒரு டியூஷன் ரன் பண்ணிகிட்டு இருந்தப்போ என்கிட்ட வந்து சாயந்தரம் ஈவினிங் ஸ்கூலெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பசங்க வந்து படிக்க வந்துடுவாங்க. அங்கேருந்து ஒரு 10 மணி வரைக்கும் டியூஷன் எடுப்பேன். அவங்களோட மெட்டீரியலை வந்து வாங்கிப்பேன் நான், அவங்கக்கிட்ட புக் வாங்கிட்டு நான் அவங்களுக்கும் சொல்லி கொடுப்பேன். நான் படிக்க படிக்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். அவங்களுக்கு வந்து நம்ம படிக்கிறத 4 பேருக்கு சொல்கிறப்ப நமக்கு இன்னும் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும் அப்படின்றப்போ, அதனால தான் நான் வந்து எனக்கு வீட்டில் வந்து தனியாக தான் இருக்கும், எங்கள் வீடு சுற்றி எந்த வீடுமே கிடையாது அப்படின்றப்போ எனக்கு வந்து படிக்கிறதுக்கு யாருமே கூட கிடையாது அப்படின்றதால நான் வந்து அந்த சின்ன பசங்களை வச்சு தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். புக்ஸ் வந்து நான் அப்படி தான் கிடைச்சது. எனக்கு புக்ஸ் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஒரு டாப்பிக்கை எடுத்துக்கோங்க, அந்த டாப்பிக்கில் வந்து என்ன வேணும் அப்படிங்கிறத எல்லாமே நீங்கள் வந்து அவங்க கம்பைல் பண்ணுற மாதிரி நாம் கம்பைல் பண்ணிக்கலாம். ஒரு மினிமம் ஒரு 3 to 4 hours ஆகும் நமக்கு இந்த புக், இந்த சிலபஸ்க்கு இந்த புக் படித்தா போதும், இதுதான் இந்த யூனிட் படித்தா போதும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரஃபாக எழுதிக்கோங்க. இப்போ வந்து சப்போஸ் ஹிஸ்ட்ரியில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஹிஸ்ட்ரியில் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு எடுத்திங்களா, அந்த டாபிக் வந்து எந்தெந்த புக்கில் இருக்கோ அதை தனியாக கலெக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து டாபிக் வைஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்களாம் மெட்டீரியல் ரெடி பண்ணுங்கள். யாரோட மெட்டீரியலும் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு வந்து டிஎன்பிசியில் வந்து சமச்சீர் கல்வி புக் தாண்டி வேறு எந்த புக்ஸ்லருந்தும் நமக்கு வந்து கொஷின்ஸ் வர போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து 6th to 12th புக் வரைக்கும் படிங்க. மெயினாக சிலபஸ் கையில் வச்சுக்கோங்க. சிலபஸ் வச்சுக்கிட்டு 6th book படித்து முடிச்சுட்டு அடுத்து 7th book படிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் எடுத்திங்க அப்படின்னா அந்த டாபிக் 6th வருதா, 9th வருதா, 11th வருதா அதை ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுடுங்க. டாபிக் வைஸ் படிச்சுடுங்க. உங்களுக்கு எது முக்கியம், எது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு தோணுதோ அதை வந்து நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. இப்போ ஒரு டாபிக் வைஸ் படிக்கிறப்பவே உங்களுக்குன்னு முக்கியம் அப்படின்றது தோணும். அவங்க சொல்லுவாங்க இது முக்கியம் அது முக்கியம், அதெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. சிம்பிளாக இருக்க பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், சில பேருக்கு அதுவே கஷ்டமாக இருக்கும். நம்ம யாரை பற்றியும் யோசிக்காமல் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மட்டும் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுருங்க. லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணுறப்போ உங்களோட நோட்ஸை படிக்கிறப்போ அவ்வளோதான், நீங்கள் வந்து மறுபடியும் ரிவிஷன் பண்ணுறப்போ அவ்வளோ பெரிய புக்கை எடுத்து வச்சுட்டு இவ்வளோ பண்ணணுமா அப்படின்னு யோசிப்பீங்க. அதெல்லாம் தேவையே கிடையாது. நீங்கள் வந்து இப்போது ஒரு டாபிக் அப்படின்னு எடுத்திங்கன்னா 6th இருக்கும், 9th இருக்கும், 12th இருக்கும். இப்போ நீங்கள் ரிவிஷன் பண்ணுறப்போ 6th, 9th,
லெவன்த் புக். இது எடுத்து வச்சு நீங்கள் பார்க்குறப்போ இவ்வளோ புக்கை திருப்பி படிக்கணுமா அப்படின்னு இருக்கும். இதே வந்து உங்களோட மெட்டீரியல், நீங்கள் ரன் கையில் எழுதி வச்ச மெட்டீரியல் எடுத்து பார்க்குறப்போ நாலு பக்கம் தான் வரும் நமக்கு. அப்போ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. நாலு பக்கம் தானே, சீக்கிரமாக ரிவிஷன் பண்ணிவிட்டு அடுத்த டாபிக் படிக்க போயிடலாம் அப்படின்னு வந்து உங்களுக்குள்ளே வந்து ஒரு ஈஸியாக ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் படிக்க போகிறீங்க அப்படின்றப்போ நீங்கள் வந்து அந்த டாபிக் படிக்கணுமா, இந்த புக் எடுத்துக்கோங்க, என்னென்ன புக் வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த புக் எடுத்து வச்சுட்டு இந்த யூனிட் படித்தா போதும் அப்படின்றப்போ படிக்கிறப்போவே ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் படிச்சுடுங்க. செகண்ட் டைம் படிக்கிறப்போ எல்லாமே ஒரு டைம் படிச்சுட்டு அப்படியே போயிடாதீங்க. ஃபஸ்ட் டைம் படிங்க, செகண்ட் டைம் படிக்கிறப்போ நோட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. இதுக்குன்னு எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒரு நோட் போட்டு வச்சுக்கோங்க. உங்களோட ஓன் நோட்ஸ் நீங்கள் வந்து போட்டு வச்சுட்டு அதில் வந்து எழுத ஆரம்பிச்சுருங்க. ரன் நீங்கள் வந்து எழுதுகிற ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் என்ன எது இம்பார்ட்டண்ட்டு உங்களுக்கு தோணுதோ அது எல்லாமே வந்து நீங்கள் உங்களோட நோட்டில் எழுதிக்கோங்க. எழுதி வச்சுட்டு எல்லாமே முடித்த அப்புறம் உங்களுக்கு எல்லா புக்கும் இப்போ யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்து ஃபஸ்ட் டேம் அப்படிங்கிறப்போ இவ்வளோ புக்கு வரும், திருப்பி செகண்ட் டேம், திருப்பி தேர்ட் டேம், ஒரு யூனிட் ஒரு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்கே வந்து மூணு டேர்ம் புக்ஸ் வேணும் நமக்கு அப்படின்றத போயிட்டு நீங்கள் நோட்ஸாக எடுத்துட்டீங்க அப்படின்னா மொத்தமாகவே நாலு நோட்டு தான் வரும் நமக்கு. ஸோ அப்போ ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து சில பேர் வந்து எப்படி படிப்பாங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் வரட்டும், நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம உட்காந்து படிச்சிடலாம், ஏற்கனவே ஒரு டைம் படித்தாச்சு, ரெண்டு மூணு அட்டம்ப்ட் எழுதியாச்சு, நமக்கு வந்து எல்லாம் தெரியும், நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படித்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இல்லாமல் டெய்லி படிங்க. ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆச்சு கண்டிப்பாக, நீங்கள் எத்தனை அட்டம்ப்ட் எழுதியிருந்தாலும் பரவாயில்ல, டெய்லி ஒரு த்ரீ ஹவர்ஸ் உட்காந்து படிங்க, ஒரு இன்வால்மெண்ட்டோடு உட்காந்து படிங்க, திருப்பி திருப்பி படிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு டச் விட்டு போச்சு அப்படின்னா திருப்பி படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து டெய்லி படிச்சுக்கிட்டே இருங்க, ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படித்தா போதும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒரு இன்வால்மெண்ட்டோடு நம்ம வந்து குரூப் டூ கண்டிப்பாக கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோடு உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணிடலாம். நாங்கள் வந்து படிச்சுட்டு இருந்தப்போ வந்து சில பேர் வந்து விழுந்து விழுந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எந்நேரமும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் வந்து ஜாலியாக படிச்சுட்ருப்போம், ஹார்ட் ஒர்க் நிறைய போடலனாலுமே ஸ்மார்ட் ஒர்க் நிறைய போட்டிருக்கோம். வந்து டிஎன்பிஎஸ்சியோ யூபிஎஸ்சியோ நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டில் போய் சேர்ந்தால் தான் முடியும் அப்படிங்கிறதெல்லாமே ஒரு மித்து. இந்த மாதிரி ஃப்ரீ கோச்சிங் சென்டர்ஸ், ஏபிஜே அப்துல் கலாம் கோச்சிங் சென்டர் மாதிரி ஃப்ரீ கோச்சிங் சென்டர்ஸ் வந்து நிறைய இருக்குது. நான் வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஏபிஜே அப்துல் கலாம் கோச்சிங் சென்டருக்கு தான் போனேன். போனப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக தான் எடுத்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணப்போ டைரெக்டாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க, வீக்கெண்ட்லேயும் கவர்மெண்ட் ஹாலிடேஸில் மட்டும் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போது வந்து ஆன்லைன் கிளாஸஸும் போய்கிட்டு இருக்கு, ஸ்டேட் ஃபுல்லாக இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து அதில் படிச்சிட்ருக்காங்க. நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ ஒரு பெரிய கோச்சிங் சென்டர் போய் படிக்கணும்னு யோசிக்காதீங்க. ஃப்ரீயாக இருக்க ஃப்ரீயாக நடத்துகிற கோச்சிங் சென்டர்லேயும் வந்து நல்லா தரமாக எடுக்கிற கோச்சிங் சென்டர்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் அதை ஃபஸ்ட்டு தேடி கண்டுபிடிச்சி அந்த மாதிரி கோச்சிங் சென்டர்ஸில் போய் ஜாயின் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் சிட்டிலேயோ இல்லை பெரிய கோச்சிங் சென்டர்லேயோ படித்தா தான் முடியும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு பஸ் ஃபெசிலிட்டியே இல்லாத ஒரு குக்கிராமத்துலேருந்து நான் எப்படி படித்து மேலே வந்தனோ அந்த மாதிரி கண்டிப்பாக எல்லாராலையும் மேலே வர முடியும். நீங்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. முயற்சி அப்படிங்கிறது வந்து நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட் போடுறது மட்டும் முயற்சி கிடையாது, ஆர்வம் இருந்தால் போதும். இப்போ நான் வந்து எங்கள் ஊர்லேயே யாரும் கவர்மெண்ட் ஜாப் போனது கிடையாது, என் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸில் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா நான் மட்டும்தான் போயிருக்கேன். இப்போ நான் எப்படி ஒரு கிராமத்தில் பஸ் ஃபெசிலிட்டியே இல்லாத ஒரு கிராமத்தில் இருந்து நான் எப்படி வந்திருக்கேன் அப்படின்னா, எனக்கு ஆர்வம் இருந்தது, கடின உழைப்பு இருந்ததால் என்னை வந்து ப்ராப்பராக வந்து ஏபிஜே அப்துல் கலாம் கோச்சிங் சென்டரில் வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுத்தாங்க. அது மூலியமாக தான் வந்து நான் இப்போ வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். உங்களுக்குமே ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக நீங்களுமே கிளியர் பண்ணலாம். நினச்ச இடத்த வந்து எப்போ அடையிறோமோ அது வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அது பேர் தான் விடாமுயற்சி. நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியும்.